புதுச்சேரி காவல் கண்காணிப்பு அலுவலகம் எதிரே பிரபல ரவுடி நேற்று கொலை செய்யப்பட்டதற்கான சிசிடிவி காட்சிகளை தற்போது காவல்துறையினர் வெளியிட்டிருக்கின்றனர். அது புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி சரத் என்கின்ற பொடிமாஸ். இவர் கடந்த 3 தினங்களாக அரியாங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய தனது தங்கையின் வீட்டில் தங்கியிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று காலை இவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது இந்த கொலை சம்பவத்திற்கான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த காவல்துறை கண்காணிப்பாளர்களும் இருக்கக்கூடிய தனது தங்கையின் வீட்டில் தங்கியிருந்த போது மர்ம நபர்கள் அந்த வீட்டின் உள்ளே சென்றிருக்கின்றனர். அப்பொழுது அந்த வீட்டில் அவரை கொலை செய்துவிட்டு தப்பி வரும் காட்சிகளும் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று காலை 4 அளவில் தங்கை வீட்டில் இந்த சரத் என்கின்ற பொறிவா தங்கியிருந்த போது மர்ம நபர்கள் அந்த வீட்டிற்கு சென்று அவருடைய தங்கையின் கணவரான அவருடைய மாமாவை கட்டி முனையில் மிரட்டி கழிப்பறையில் கட்டி போட்டுவிட்டு இந்த சரத் என்கின்ற பொடிமாசை சரமாரியாக வெட்டி தாக்கினர். அதாவது தலைப்பகுதியில் அதிகப்படியான காயங்கள் என்பது அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து அரியாங்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறனர். அதாவது இந்த சிசிடிவி காட்சிகள் 8 மேற்பட்ட நபர்கள் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் செல்வது பதிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று விடியற் காலை இந்த சம்பவம் நடைபெற்றதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது காவல்துறையினர் 10 மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறனர். மேலும் 5 தற்போது கைது செய்திருக்கிறனர். குறிப்பாக முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக முதல் கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த கொலை செய்யப்பட்ட சரத்தின் இந்த பொதிமாஸ் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கு, கொலை முயற்சி, அடிதடி உள்ளிட்ட 10 மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது முன்விரோதம் காரணமாகவே இந்த கொலை முயற்சி இந்த கொலை நடைபெற்றிருக்கிறதாக அரியாங்குப்பம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர்.